ஆண்டவருடைய குணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு குண அதிசயம் இருக்கணும் என்றால் அவருடைய நன்மையின் குணம். அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுதான் ஆண்டவருக்கு நம்ம சூட்டுகின்ற மிக ஒரு பெயர் புகழ் என்று நான் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கணும்னா அவர் ஒரு நல்ல தேவன், நன்மையை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய மகிமையை காமிங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, என்னுடைய நன்மையை உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி. ஆண்டவருடைய நாமம் வந்து நன்மை, நன்மை செய்கின்ற தேவன். இந்த பூமியிலேயே ஒரு நன்மை செய்யும் ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் நம்மளுடைய இரட்சகராகிய தேவனாய் இருக்கின்றார். நன்மை செய்கின்றது அவருக்கு மிக பிரியமான ஒரு காரியம். நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மையை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மையை வெளிப்படுத்துவது தேவனுக்கு மிக பிரியமான ஒரு காரியம். சத்ரு செய்வதெல்லாம் தீமைதான். ஆண்டவரே தான் சொல்றாரு, யோவான் 10:10 அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய தந்திரம் என்னன்னா ஆண்டவருடைய நன்மையை கேள்வி எழுப்புதுதான். அதுதான் அவனுடைய தந்திரம். செய்கிறதெல்லாம் அவன்தான், சேட்டையெல்லாம் அவன்தான், அவன்தான் வாழ்க்கையில் உபத்திரத்தையும் கொண்டு வரான். ஆனால் நம்ம இடத்துல கேள்வி என்ன எழுப்புறான்னா, ஆண்டவர் உனக்கு இது செய்வாரா, ஆண்டவர்